ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு காயத்ரி வீட்டு சமையலறை. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நான் மட்டன் பிரியாணி ரொம்பவே டேஸ்டியாக 1 kgல நம்ம வீட்டில் நான் எப்படி செய்கிறேங்கிறது உங்களுக்கு காமிக்கிறேன். நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். மட்டன் பிரியாணி ரொம்பவே அட்டகாசமாக இருக்கும். இதில் டிப்ஸ் எல்லாம் கூட இருக்குது. சில டிப்ஸுங்கெல்லாம் நான் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த வீடியோ முழுசாக பாருங்கள். உங்களுக்கு இந்த மட்டன் பிரியாணியில் எந்த மாதிரியான டேஸ்ட்டுங்கெல்லாம் கொடுக்குறது நீட்டு டேஸ்டோட எப்படி நம்ம சமைக்கிறது நேற்று நான் சொல்கிறேன். இதுக்கு நான் ஒரு குக்கர் எடுத்திருக்கேன். மட்டன் வந்து 1 kg அளவுக்கு இருக்குது. இதை நம்ம இப்போ குக்கரில் மட்டனை சேர்த்துக்கலாம். 1 tbsp அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து, அது கூடவே 2 bay leaf பிரியாணி எலியும் சேர்த்துக்கிறேன். 1 star அன்னாசி பூவும் சேர்த்துக்கிறேன். 1 துண்டு பட்டையும், 2 கிராம்பும் சேர்த்துக்கிறேன். 2 ஏலக்காவும் சேர்த்துக்கினேன். இது கூடவே 1 kalpasi கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். ரொம்ப சின்ன பீஸ் தான் சேர்க்கணும். 1 3 பச்சை மிளகாய், 1 கைப்பிடி அளவுக்கு புதினாவும் சேர்த்துக்கலாம். இது கூடவே 1/2 tbsp மஞ்சப்பொடியும் சேர்த்து, இது கூட 1 tbsp மிளகாய் பொடி, வெறும் மிளகாய் பொடியும் சேர்த்துக்கிறேன். காரமாக இருக்கும் வெறும் மிளகாய் பொடி. கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். இது கூட நான் தக்காளி வந்து பீஸ் பீஸாக சேர்த்துக்கிறேன். இது மிச்ச தக்காளி வந்து நான் பிரியாணியில் சேர்க்க போகிறேன். இது கூட கொஞ்சமாக வெங்காயமும் போட்டு, நான் பிரியாணிக்கு 3 வெங்காயம் பெரிய வங்காயம் அரிஞ்சு வச்சுருக்கேன். அதில் நான் 1 வெங்காயம் அளவுக்கு இந்த மட்டன்லேயே நல்லா சேர்த்துக்கணும். நல்லா கலரி விட்டுடலாம். இப்போ பாருங்கள், நல்லா வதக்கி விட்டாச்சு. 1 சின்ன கிளாஸ் அளவுக்கு, டீ குடிக்கிற கிளாஸில் வந்து 1/4 பாகம் அளவுக்கு தண்ணியை சேர்த்துக்கிறேன். இதுக்கப்புறமா வந்து 2 tbsp அளவுக்கு எண்ணெய் சேர்த்து வதக்கிக்கலாம். எண்ணெய் ஏன் சேர்க்குறோனாக்கா, நம்ம ரோஸ்ட் பண்ணும் போது எண்ணெய் சேர்த்தோன்னா கறி வந்து ரொம்பவே கட்டியாயிடும். அதுக்கு பதிலாக நம்ம எல்லாமே மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா 2 tbsp எண்ணெய் சேர்த்தோன்னாக்கா அது கறி வந்து ரொம்பவே நல்லா சாஃப்டாக வெந்து வரும் மட்டன்னு. அது கூடவே நான் 1/2 tbsp தயிர் சேர்த்துக்கலாம். ஏன்னா கறியில் வந்து ரொம்பவே ஸ்பாஞ்சியாக நல்லா வெந்திருக்கும். அது மட்டும் இல்லை, டேஸ்ட்டும் ரொம்பவே நல்லாயிருக்கும். அதுக்காக தான் நான் தயிரும் சேர்க்குறேன். இப்போ நம்ம குக்கர் மூடி 2 விசில் வர அளவுக்கு விட்டுக்கலாம். இப்போ 2 விசில் வந்துடுச்சு, ப்ரெஷரும் இறங்கியிருக்கு. இப்போ நம்ம மூடி திறந்து பார்க்கலாம். பாருங்கள், மட்டன் எவ்வளோ நல்லா வெந்திருக்கு நீட்டுன்னு. இப்போ அந்த மசாலாவோட மட்டனில் காரம், உப்பு, தக்காளி எல்லாம் சேர்த்துருக்கிறதுனால தயிரும் சேர்த்துருக்குது. எல்லாமே அதில் டேஸ்டெல்லாம் இறங்கியிருக்கும். இப்போ இந்த மட்டனில் இருக்கிற சூப்பு வந்து நம்ம செப்பரேட்டாக எடுத்துக்கலாம். இந்த சூப்பில் தான் நம்ம பிரியாணியும் செய்ய போகிறோம். இப்போ இந்த மட்டனை வந்து நல்லா அந்த சூப்பெல்லாம் நல்லா அப்சர்வ் ஆகிற அளவுக்கு நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், மட்டன் எவ்வளோ சாஃப்டாக வெந்திருக்குங்க. இப்போ இந்த இதில் இருக்கிற ஜூஸ் எல்லாம் நல்லா சுண்டு வரணும். அந்த அளவுக்கு நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம் அதே பாத்திரத்துலேயே. இப்போ பாருங்கள், நல்லாவே அப்சர்வ் ஆகிருக்கு. இப்போ மட்டன் மட்டும்தான் இருக்குது. இப்போ நம்ம ஒரு பாத்திரத்தை எடுத்துக்கலாம். அதில் வந்துட்டு நான் 2 tbsp அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன். அதுலேயே கொஞ்சம் எண்ணெயும் சேர்த்துக்கலாம். இதில் வந்து நம்ம கொஞ்சமாக சோம்பு சேர்த்துக்கிறேன். அதில் பிரியாணி இலை, 1 அன்னாசிப்பூ, 2 லவங்கப்பூ, 2 பட்டை, 2 துண்டு கிராம்பும் சேர்த்துக்கிறேன். இதில் 2 ஏலக்காவும் சேர்த்துக்கணும். கொஞ்சமாக கஸ்தூரி மேத்தி, இந்த வெந்தயக்கீரை இருக்குது இல்லைங்களா, காஞ்ச வெந்தயக்கீரை வந்து கஸ்தூரி மேத்தின்னு சொல்லுவாங்க, அதையும் நான் சேர்த்துக்கிறேன். நல்லா வதக்கி விட்டுக்கலாம். பாருங்க, நல்லா வதங்கியிருக்கு. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருந்த வெங்காயத்தை இதில் சேர்த்துக்கலாம். வெங்காயம் வந்து நல்லா ரோஸ்ட் ஆகி வரணும். நல்லா வதக்கி விட்டு ரோஸ்ட் ஆகிற அளவுக்கு வதக்கிக்கலாம். அதுக்கு நான் கொஞ்சமாக உப்பு சேர்த்து வதக்கி விடுறேன். அப்போது வெங்காயத்தில் இருக்கிற தண்ணியோடைய தன்மையெல்லாம் போய் சீக்கிரமாகவே வெங்காயம் வந்து ப்ரௌனிஷாக மாறும். அதனால் இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு அதிகம்தான் போதும். இதில் இன்னும் 1 tbsp இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். ஆல்ரெடி நம்ம மட்டன்லேயும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை சேர்த்து தான் வேக வச்சு எடுத்திருக்கோம். இப்போ நம்ம வதக்கும் போது 1 tbsp இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கிறேன். இதில் 4 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். 1 கைப்பிடி அளவுக்கு புதினா சேர்த்துக்கிறேன். அதே அளவுக்கு 1 கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லியை சேர்த்துக்கிறேன். நல்லா வதக்கிக்கலாம். இது எல்லாமே நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம அப்பயே எடுத்து வச்சுருந்தேன் இன்னொரு தக்காளியை நான் இப்போ சேர்த்துக்கிறேன். இப்போ இது எல்லாமே நல்லா வதங்கி வரட்டும்.
இப்போது இதில் வந்து காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர், காரமே இல்லாமல் கலர் மட்டும் கொடுக்குற காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர் 2 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். இது கூடவே தனியா பொடி ஒரு 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். இப்போ இதெல்லாமே நல்லா வதக்கி விட்டுடலாம். இப்போ நம்ம ஆல்ரெடி சூப் நல்லா வேக வச்சு சூப் எடுத்த மட்டனை வந்து இந்த நேரத்தில் நம்ம இந்த பாத்திரத்தில் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த மசாலாவோட நல்லா ரோஸ்ட் பண்ணிடலாம். இப்போ பாருங்கள் ரொம்பவே டேஸ்டியாகவும் இருக்கும். இப்படி இந்த மெத்தடில் செஞ்சோனாக்கா ரொம்பவே நல்லாயிருக்கும். அது மட்டும் இல்லாமல் மட்டன் பிரியாணியில் எப்போதுமே மிளகு சேர்க்கணும். மிளகு பொடி சேர்த்தோன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். நம்ம சாப்பிடும் போது அப்படியே திரும்ப திரும்ப சாப்பிட்ணும்னு தோணும். அது மட்டும் இல்லாமல் இந்த மட்டனில் வந்து ஒரு ரா ஸ்மெல் மட்டனில் வந்து ஒரு மாதிரியான ஸ்மெல் வரும். அந்த ஸ்மெல் இல்லாமல் இருக்கும் நம்ம பெப்பர் சேர்க்குறதுனால. இப்போ நான் மட்டன் வேக வச்சு எடுத்த சூப்பையும் சேர்த்துக்கிறேன். நான் 2 கிளாஸ் அரிசிக்கு 4 கிளாஸ் தண்ணி விட்டுருக்கேன். இந்த மெஷர்மெண்ட் போதுமானது. ஜீரா ரைஸில் செய்யும் போது 3¾ கிளாஸ் அளவுக்கு சேர்த்துக்கினா போதும். இப்போ பாருங்கள் இப்போ இன்னும் நமக்கு இந்த நேரத்தில் நம்ம உப்பு காரம் எல்லாம் செக் பண்ணிக்கலாம். இப்போ ஆல்ரெடி நம்ம சூப்லேயும் காரம் இருக்கும் உப்பு இருக்கும். அது கூடவே நம்ம மட்டனில் கிரேவி செய்யும் போது கொஞ்சம் உப்பு சேர்த்துருக்கோம். இப்போ நம்ம உப்பு காரெல்லாம் செக் பண்ணிவிட்டு எவ்வளோ தேவையோ அவ்வளோ சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா கொதிச்சு வந்திருக்கு. இந்த நேரத்தில் நான் ரைஸ் சேர்த்துக்கிறேன். இது ஜீரா ரைஸ் தான். நான் ஜீரா ரைஸ் தான் சேர்த்து நல்லா மட்டன் பிரியாணி செய்கிறேன். நம்ம ஜீரா ரைஸை வந்து நம்ம ஊற வைக்க தேவையில்லை, உடனே கழுவி அப்படியே சேர்த்துக்கலாம். ஏன்னா ஜீரா ரைஸ் வந்து நம்ம எவ்வளோ நேரம் ஊற விடுறோமோ அவ்வளோ நேரம் அது அவ்வளோ சீக்கிரம் வந்து அந்த ஸ்மெல்லாம் போயிடும். அதனால 2-3 தடவைலாம் வாஷ் பண்ண வேண்டாம், 1 தடவை க்ளீனாக வாஷ் பண்ணி எடுத்தாலே போதுமானது. அப்போ தான் அந்த ஜீரா ரைஸோட ஸ்மெல்லும் இருக்கும், அந்த டேஸ்ட்டும் அவ்வளோ நல்லாயிருக்கும். இப்போ நம்ம நல்லா கிளறி விட்டு எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள் ஓரளவுக்கு தண்ணி சுண்டிகிட்ருக்கு. நம்ம அடிக்கடி வந்துட்டு நம்ம பிரியாணின்னும் போது வந்து நடுநடுவில் திறந்து திறந்து கிளறி விடணும். ஏன்னா நம்மளுடைய மட்டன் எல்லாமே கீழே இறங்கிடும், அரிசி வந்து மேலே வந்துடும். அதனால் நடுநடுவில் கிளறி விட்டோன்னா ஈவனாக சாப்பாடோடவே மிக்ஸ் ஆகி வரும். அப்போ நம்ம எல்லாருக்கும் சாப்பாடு பரிமாறும் போது எல்லாருக்குமே மட்டன் பீஸ் கிடைக்கும். இப்போ ஓரளவுக்கு தண்ணி சுண்டு வந்திருக்கு இல்லையா, இப்போ நம்ம தம்ல போட்டுக்கலாம். அதுக்கு நான் கீழே ஒரு தவா எடுத்திருக்கேன், தோசை சுடுற தவா. அதை வச்சுட்டு இப்போ நம்ம ஒரு 10 நிமிஷத்துக்கு வந்துட்டு தம்லேயே போட்டு மூடி போட்டு வைக்கலாம். இப்போ பாருங்கள் நான் ஓப்பன் பண்ணுறேன், 10 நிமிஷம் ஆயிடுச்சு. ரொம்பவே நல்லா இருக்குது. நம்ம பிரியாணியும் ரெடியாக இருக்குது. இதில் மட்டன் பிரியாணியில் நான் கொடுத்த டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு யூஸ் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். நீங்களும் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சேனலில் சிக்கன் பிரியாணி ரெசிபியும் இருக்குது, நீங்கள் அதையும் ஒரு தடவை பாருங்கள். இந்த மட்டன் பிரியாணி வந்து ரொம்பவே அட்டகாசமாக இருக்கும். உங்கள் வீட்டில் எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். இதை 1 கிலோவுக்கு நான் மெஷர்மெண்ட் சொல்லியிருக்கேன். நீங்கள் எத்தனை கிலோ செய்கிறீங்களோ அதுவே 1-2 டபுளாக மாற்றிக்கோங்க. உங்கள் வீட்லேயும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். காயத்ரி வீட்டு சமையல் நிறைய சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.